நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் பற்றி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது பொது தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி இன் அல்லது டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை அறியலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அல்லது டபுள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த இணையதள முகவரியுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் போயிட்டு மாணவர்கள் தங்களுடைய ரெஜிஸ்டர் எண் மற்றும் டேட் ஆஃப் பர்தை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல நீங்க வந்து நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கும் உங்களுடைய தேர்வு முடிவுகள் எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்